தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மாநில செயற்குழு இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த செயற்குழு கூடுவதற்குரிய அடிப்படை காரணம், இந்த மாதம் 29ஆம் தேதி சிஏஏ என்ஆர்சி என்பிஆரை எதிர்த்து மாநிலம் முழுவதும் மாநிலத்தினுடைய மாவட்டங்கள் தலைநகரங்களிலே கிளைகளிலே இந்த என்பிஆருக்கு எதிரான தர்ணா போராட்டத்தை எப்படி நடத்துவது என்பதை இந்த செயற்குழுவிலே விளக்குவதற்காக வேண்டி இந்த செயற்குழு இங்கு கூடியிருக்கின்றது. இது ஒரு அம்சம். அடுத்தது, மார்ச் 18ஆம் தேதி என்பிஆரை எதிர்த்து மாவட்ட தலைநகரங்களில் மாநிலம் முழுவதும் சிறை நிரப்பும் போராட்டத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்த உள்ளது. அது தொடர்பான வியூகத்தை விளக்குவதற்காக வேண்டியும் இந்த செயற்குழு இங்கே கூட்டப்பட்டு இருக்கின்றது. அடுத்தது, இன்றைக்கு மத்தியில் பாஜக அரசாங்கம் குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்ததோ அன்றிலிருந்து இந்தியாவெங்கும் போராட்டக் களமாக மாறியிருக்கின்றது. இந்த போராட்டக் களத்தில் குதித்திருப்பவர்கள் முஸ்லிம்கள் மட்டும் கிடையாது. இதை உணர்ந்த அத்தனை சமுதாயமும் இன்றைக்கு களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கின்றது. இந்த கண்ணோட்டத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தும் அதுபோன்று இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள அனைத்து ஜமாத்துக்கள், அனைத்து கட்சிகள் அத்தனை பேரும் தமிழக சட்டமன்றத்திலே என்ஆர்சி சிஏஏ என்பிஆருக்கு எதிரான சட்டத்தை என்ஆர்சி அதாவது சிஏஏவை ரத்து செய்ய வேண்டும், என்பிஆர் என்ஆர்சியை கொண்டு வரக்கூடாது, இதற்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் உட்பட அத்தனை இயக்கங்களும், சமுதாயத்தில் உள்ள அத்தனை ஜமாத்துக்களும் அந்த சட்டம் சட்டமன்றத்திலே நிறைவேற்றப்படாத வரை தமிழகத்திலே எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தது, தமிழக அரசு முஸ்லிம் சமுதாயத்தையும் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தையும் ஏமாற்றக்கூடிய வகையிலே என்பிஆரில் எவை ஆட்சேபனைக்குரியவர்களாக இருக்கின்றனவோ ஒரு 7 அம்சங்கள், அது குறித்து நாங்கள் மத்திய அரசாங்கத்திடத்திலே விளக்கம் கேட்டிருக்கின்றோம் என்று சொல்கின்றது. என்பிஆரை பொறுத்தவரையில் அதற்கு கணக்கெடுக்கக்கூடிய அலுவலர்கள் வரும்பொழுது ஒட்டுமொத்த தமிழகமும் அவர்களை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள், அவர்களுக்கு எந்த ஒரு தகவலையும் தரமாட்டோம் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அரசினுடைய கவனத்திற்கு இதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். என்பிஆரை அதில் சில குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும் நீக்கிவிட்டு ஏற்றுக்கொள்ளலாம் என்ற நிலையில் ஒட்டுமொத்த தமிழகமும் இல்லை, இதுபோன்று ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களை தவிர்த்து மீதி எல்லா மாநிலங்களிலும் அத்தனை பேரும் இதை எதிர்ப்பதற்குத்தான் தயாராக இருக்கிறார்கள். இப்போது டெல்லியிலே சிஏவுக்கு ஆதரவான போராட்டம் என்று ஒரு போராட்டத்தை நடத்துகின்றார்கள். சிஏவுக்கு எதிர்ப்பாக நீண்ட காலமாக
அறுபது நாட்கள் கடந்து ஷான்பாக் போன்ற பகுதிகளில் ஷாஹின்பாக் போன்ற பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. மாணவர்கள் தன்னெழுச்சியாக பல்கலைக்கழக மாணவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் இதை முறியடிக்கக்கூடிய விதத்தில் ஒரு கழகத்தை கலவரத்தை உருவாக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்திருக்கின்ற பொழுது ஊடகமெல்லாம் அங்கு படையெடுத்திருக்கும் பொழுது இந்த நேரத்தை கவனத்தில் கொண்டு இதை பயன்படுத்தி காவல்துறையினுடைய ஒத்துழைப்போடு ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கும்பல்கள் இந்த தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஒரு அநியாயத்தை அதாவது ஊடகங்களும் வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும். ஒட்டுமொத்த சமுதாயமும் இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். இந்த கலவரத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்றும் நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது ஒரு சர்வாதிகார அரசை எதிர்த்து கண்டிப்பாக போராடி கொண்டு தான் இருக்க வேண்டும். சுதந்திரம் கிடைத்தது அது கிடைத்ததுக்கு 200 ஆண்டாக ஆயிருக்கு. அதனால் இந்த சமுதாயம் எவ்வளவு காலம் எடுத்தாலும் சரி இந்த போராட்டத்திலிருந்து அமித்ஷா சொல்வது போன்று 1 இன்ச் கூட பின்வாங்க போவது கிடையாது. மாநில அரசுகள் செயல்படுத்த நயவஞ்சகன் பார்க்குறோம். அவ்வளோதான், சரியான ஒரு நாடகம் அது ஆடிக்கொண்டிருக்கின்றது என்று தான் பார்க்கின்றோம். ஜனநாயக வழியில் இப்படிதான் இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் நாங்கள் களத்தை சந்திக்க இருக்கின்றோம். இதற்கு கண்டிப்பாக அரசு பணியும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. தர்ணா ஒன்று அது சொல்லிட்டோம்ல, தர்ணா சிறை நிரப்பும் போராட்டம். ஆமாம், சிறை நிரப்பும் தமிழகம் முழுவதும் சிறை மார்ச் 18 ஷம்சுல் லுஹா மாநில தலைவர்